தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, எங்கள் அருமையான கடவுளே, அனுதினமும் எங்களுடைய வாழ்வில் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை கொண்டே வாழுகிறோம். ஆகையினால் உம்முடைய இலக்கை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் முனைப்போடு செயல்பட அருள் புரியும் அன்பின் தகப்பனே. அதற்கு பதிலாக எங்களுக்கென்று வேறு இலக்குகளை நாங்கள் வைத்துக் கொள்ளாதபடி இந்த உலக பிரகாரமான பெருமை புகழ் போன்றவைகளில் நாங்கள் நாட்டம் கொள்ளாதபடி அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமே எங்களுக்கு மிக மிக அடித்தளமும் ஆசீர்வாதமுமாய் இருக்கும் என்று உணர்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:41-42 மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை, உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நிலையிலும் பார்ப்பது அவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு புதுமையிலும் அதிசயங்களை செய்வதிலும் போதனையிலும் அவரை மடக்க பார்க்கின்றவர்களை இவர் தன்னுடைய வார்த்தைகளினால் அப்படியே மடக்கி விடுவதிலும் அவர் பெருமை கொள்ளவில்லை. மாறாக தந்தை கடவுள் அவரை பெருமைப்படுத்துவதில் அவர் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறார். தந்தை கடவுளுடைய சாட்சியத்தில் தான் அவர் பெருமை கொள்ளுகிறார். அதையே தன்னுடைய இலக்காகவே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 9:35 வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு அந்த உயர்ந்த மலையில் தோற்றம் மாற்றம் பெற்ற பொழுது அவரை குறித்து தந்தை கடவுள் பேசுகிறார், இவரே என்னுடைய அன்பான மகன், இவருக்கு செவிசாயுங்கள். அதைத்தான் அவர் அற்புதமான சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கைக்கு இலக்காகவும் கூட ஒரு வகையில அல்ல, அதைத்தான் முழுமையாக இலக்காகவே வைத்திருக்கிறார். தந்தை கடவுளுடைய சாட்சியம் தான் எனக்கு பெருமை கொடுக்கும். என்னை மக்கள் பெருமைப்படுத்த தேவையில்லை, உங்களுடைய பெருமை எனக்கு தேவையில்லை என்றே இன்றைய நற்செய்தியில நமக்கு சொல்லுகிறாரே. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகில் மக்கள் புகழ்வது, மக்கள் நம்மை பெருமைப்படுத்துவது, இதில் நாம் நாட்டம் கொள்ளக்கூடாது, அது அழிவை தரும். இயேசு நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், இயேசு நம்மை பற்றி என்ன குறித்து நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார், அதுதான் நமக்கு உண்மையில் வாழ்வு தரும். God bless you. Praise the Lord.